இன்னும் 5 வருடங்களுக்குள் பலஸ்தீன அரசாங்கம் முறையாக நிறுவப்பட வேண்டும் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த கருத்து மிகவுமே இப்போது பிரபலமாக மாறியிருக்கிறது. நேற்று இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதுதான் ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியான மட்டக்களப்பு மாவட்டம், இதில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய காத்தான்குடி, இங்கே இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய அதே உருவ தோற்றத்தை கொண்ட ஒரு இலங்கையினுடைய ஒரு பள்ளிவாசல் ஒன்று, அதாவது புதிய காத்தான்குடி பள்ளிவாசல் என்று சொல்வார்கள். இந்த பள்ளிவாசலிலிருந்து ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டு விட்டு குறித்த பகுதிக்கும் சென்று குறித்த பள்ளிவாசலில் இடம்பெற்ற ஒரு வரவேற்பு மற்றும் அதனோடு இணைந்த சில நிகழ்வுகளிலே ஜனாதிபதி கலந்து கொண்டார். அங்கு கூடியிருந்த மக்களுக்கு மத்தியில் உரையாற்றுகின்ற போதுதான் ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார். இதன் போது புதிய காத்தான்குடி பள்ளிவாசல் மூலமாக திரட்டப்பட்ட சுமார் 1,07,000,000 மேலான ஒரு நிதி பலஸ்தீன மக்களுக்காக, இதன் போது பலஸ்தீனத்திற்கான இலங்கையினுடைய அந்த நன்கொடை நிதியத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். ஜனாதிபதியிடம் அதற்கான உத்தியோகபூர்வ காசோலையும் கையளிக்கப்பட்டது. இதன் போது உரையாற்றிய ஜனாதிபதி தான் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது பலஸ்தீனத்திலே 5 வருடங்களுக்குள் ஒரு அரசாங்கம் முறையாக நிறுவப்பட வேண்டும், அதாவது பலஸ்தீன் அரசாங்கம் 5 வருடங்களுக்குள் நிறுவப்பட வேண்டும் என்ற இடத்திலே தான் இருப்பதாகவும், இலங்கை அந்த நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஒரு சிறிய நாடாக இருக்கலாம், நாங்கள் ஏற்கனவே நஷ்டமடைந்த நாடாக இருந்து இப்போது முயற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இப்போது நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வைப்பு செய்து அல்லது நன்கொடை செய்து இந்த நிதியத்தை ஆரம்பித்தோம், காசா நிதியத்தை ஆரம்பித்தோம். அதற்கு தன்னார்வ மக்களும் இப்போது உதவி கொண்டிருக்கிறார்கள், கோடிக்கணக்கிலே மில்லியன் கணக்கிலே உதவி கொண்டிருக்கிறார்கள், அவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு சேர்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, பலஸ்தீன மக்களிலே 40,000 மேற்பட்டவர்கள், அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகள் என உயிரிழப்பதற்கு காரணமாக அமைந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் என்பது அவர்களுக்கிடையிலான பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும், அதற்காக அப்பாவி பொதுமக்கள் இலக்கு வைக்கப்படக்கூடாது, பலஸ்தீன அப்பாவி பொதுமக்களை ஏன் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. காரணம் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஹமாஸ் பலஸ்தீனத்தில் இருக்கலாம், ஹமாஸ் என்பதனை அவர் தீவிரவாத இயக்கம் என்றோ பயங்கரவாத இயக்கம் என்றோ இந்த இடத்திலே குறிப்பிடவே இல்லை, ஹமாஸை ஒரு இயக்கம் என்றுதான் அவரும் குறிப்பிட்டிருந்தார். அந்த இயக்கத்துடனான சண்டைக்காக பொதுமக்களை இஸ்ரேல் இலக்கு வைத்து அவர்களை பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பொதுமக்கள் அப்பாவிகள் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி பலஸ்தீன மக்களோடு இலங்கையினுடைய நட்புறவுகள் தொடர்பிலும் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இலங்கை முஸ்லிம் மக்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் இருந்த முஸ்லிம்களினுடைய உயிரிழக்கு முடல்கள் தொடர்பான தீர்மானங்கள் தொடர்பிலும் இந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஜனாதிபதி அது தொடர்பிலும் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். எனவே பலஸ்தீனத்தினுடைய நிலைப்பாடு என்று வருகின்ற போது இஸ்ரேலினுடைய சொந்த பாதுகாப்பிற்காக இன்னும் ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் தாக்குதல் நடாத்துவதை தாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கவோ அனுமதிக்கவோ முடியாது என்று இதன் போது ஜனாதிபதி உறுதியாகவே குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தளவில் இலங்கை பலஸ்தீனத்தோடு தொடர்ந்தும் அணிவகுத்து நிற்கிறது, அது பலஸ்தீனத்தினுடைய ஆதரவு போக்கை கடைபிடிக்கிறது. இலங்கையினுடைய அரசாங்கம் பலஸ்தீன ஆதரவு போக்கை தான் எப்போதுமே கடைபிடிப்பதுண்டு. எனவே இந்த நேரத்திலும் அதனை வெகுவாக மனதிலே இருந்து வந்த வார்த்தைகளால் குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இந்த கருத்தை பதிவானதை தொடர்ந்து இப்போது இது பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. காரணம் சர்வதேச அளவிலே பல்வேறு தலைவர்கள் குறிப்பாக பலஸ்தீனத்திற்கான அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற போது, ஏற்கனவே அதாவது முதல் நிலை நாடுகளில் ஒன்றாக பலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகள் வரிசையில் இலங்கை வருகிறது அந்த காலப்பகுதியிலே. அப்படி இருக்கின்ற போது அதனுடைய ஜனாதிபதியாக தற்போது இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்திருப்பது என்பது சர்வதேச நாடுகளுக்கும் இது மிக முக்கியமான ஒரு கருத்தாகவே பார்க்கப்படுகிறது. அன்பான நேர்களை தொடர்ந்து மனைந்திருங்கள்.